ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம வந்து டயா மேக்னட்டிக் ஆர் பேரா மேக்னட்டிக் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளக்ஸில் பேராவா டயாவா அப்படிங்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ட்ரிக் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது கோபால்ட் எக்ஸா அமீன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன் இங்கேயும் போன வீடியோஸ் மாதிரி ரெண்டு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாவே போதும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஸிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் செகண்ட் ஒன் லிகான்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் எடுத்துக்கிறது கோபால்ட்டோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா த்ரீ டி செவன் ஃபோர் எஸ் டூ கோபால்ட் த்ரீ ப்ளஸாக இருக்கையில் த்ரீ டி சிக்ஸ் அப்படின்னு வரும் ஓகே பாயிண்ட் நம்பர் டூ லிகான்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்கனால எலக்ட்ரான்ஸ் வந்து பேரிங் ஆகும் எலக்ட்ரான்ஸ் பேரிங் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான் அம்மோனியா கார்பன் மோனோக்சைடு சைனேடு இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் ஆகும் ஸோ இப்போ கோபால்ட் த்ரீ ப்ளஸில் வந்து த்ரீ டி எலக்ட்ரான்ஸ் த்ரீ டி சிக்ஸ் எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ ஜஸ்ட் அது ஆகிடும் ஃபர்ஸ்ட்டு பேரான பின்னாடி எனக்கு எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமோனியாவோட எலக்ட்ரான்ஸை நான் கவுண்ட் பண்ணுறேன் டுவெல் 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 எலெக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ பேர்டே எலக்ட்ரான் த்ரீ டீல பேராக இருக்கனால ரிமைனிங் எலக்ட்ரான்ஸை நான் வரிசையாக க்ரீன் கலரில் ஃபில் பண்ணுறேன் ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டூ எஸ்பி த்ரீ ஹைப்ரிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும் ஸோ ஃபைனலி கோபால்டு எக்ஸாமின் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கிறனால லோ ஸ்பின்னாக இருக்கும் லோ ஸ்பின்னாக இருக்கும் போது இன்னர் ஆர்பிட்டாலாக இருக்கும் ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸ் பேராக இருக்கனால டயா மேக்னட்டிக் ஹைப்ரிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா டி டூ எஸ்பி த்ரீ ஆக்டோஹைட்ரல் ஸோ இந்த டி டூங்கிறது வந்து த்ரீ டிங்கிறத மறந்துடாதீங்க அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்